ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சி உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு தேர்ந்து கொண்ட நற்செய்தி பகுதி தூய மத்தே எழுதிய நற்செய்தி 7:12. ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்பது மூன்று கட்டத்தை கடந்து செல்கிறது. குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம். இளமை பருவத்திற்கான ஒரு ஆயத்தமே குழந்தை பருவம். இளமையில் சாதித்ததை நினைத்து மகிழ்வதற்குரிய ஒரு காலகட்டமே முதுமை பருவம். முதியவர்கள் தங்களுடைய அனுபவத்தில் முதுமை வாய்ந்தவர்கள். அவர்களை போற்றுகின்ற, மதிக்கின்ற ஒரு சமூகம்தான், உண்மையிலேயே அவர்களுடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சமூகம்தான் நிலையாக நீடித்த மகிழ்ச்சியில் வாழ முடியும். இளமையில் சாதித்ததை, அவர்கள் கடந்து வந்த பாதையிலிருந்து பாதையை அனுபவித்து அவர்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை அடுத்த தலைமுறைக்கு அவர்களால் பகிர்ந்து கொடுக்க முடியும். எனவே அந்த முதுமையினுடைய அறிவிலிருந்து தொடர்பற்ற இளமை சில நேரங்களிலே ஆபத்தான சூழலுக்கு சென்று சேரலாம். இன்றைய சமூக சூழலில் நாம் பார்க்கும்போது முதியவர்களை விட இளையோர் சமூகமே முக்கியமான பணிகளிலும் பொறுப்பான பணிகளிலும் கடந்து வந்திருக்கின்றன. ஆனால் இன்றைய சமூகத்தில் காணப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய இழப்பு அல்லது குறை என்பது முதியோர்கள் இன்று தன்னந்தனிமையாக விடப்படுகின்றார்கள். பிள்ளைகள் வெளிநாடுகளில் தங்களுடைய மேம்பாடான வாழ்வுக்காக, பணிக்காக, பணி நிமித்தம் கடந்து செல்கிறார்கள். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி வெளியூருக்கு அனுப்பிவிட்டு தன்னந்தனிமையாக வாழ்க்கையில் இருந்து விடுகிறார்கள். இன்னும் சில பெற்றோர்கள் முதியோர் இல்லங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய முதுமைக்குரிய நோய்களினுடைய பராமரிப்பும் எல்லாம் பாதுகாப்புக்கு பணிக்காக பணியாளர்கள் அமர்த்தப்படுகின்றனர். பிள்ளைகளுடைய பாசத்தோடு சேர்ந்த கலந்த பாசம் கலந்த பராமரிப்பு கிடைக்கவில்லை. இது அந்த முதுமையில் அவர்களுடைய அந்த தியாகத்தின் மேன்மையை புரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்ட நஷ்டங்கள், துயரங்கள், சோதனைகள், நோய்கள் இவற்றின் மத்தியிலும் அவர்களை பராமரிப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. சில நேரங்களிலே சில குடும்பங்களில் நீண்டகாலமாக நோயிற்று படுத்த படுக்கையில் இருப்பவர்களை கனிவோடும் பரிவோடும் பராமரிக்கின்ற குடும்ப பெண்களை பார்த்ததுண்டு. ஆனால் இன்று பல பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பி வைத்துவிட்டு தங்களுடைய தங்களுக்கு சுதந்திரமும் தங்களுக்குடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசமான அனுபவங்கள் வேண்டும் என்று சொல்லி விட்டு விடுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த நிலை இந்த தவக்காலத்திலே நீங்கள் மாற்றியமைக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களை சிறிதளவு அன்போடும் பரிவோடும் கவனியுங்கள். அவர்களுடைய தேவைகளில் அவர்களுக்கு உடன் பயணிகளாக உடனிருந்து செயல்படுங்கள். எந்த பிற நபர் செய்வதை விடையும் தங்களுடைய பிள்ளைகள் செய்கிற பணிவிடை பெற்றோர்களுடைய மனதுக்கு இனிதாகவும் ஏற்புடையதாகவும் அமையும். அதுவே அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எனவே இந்த தவக்காலத்தில் அன்பார்ந்தவர்களே, இது ஒரு புதிய முயற்சியாக எடுத்துக்கொள்வோம். உங்களுடைய பெற்று வயது வந்த முதியோர்களை, பெற்றோர்களை உங்கள் வீடுகளிலேயே கவனித்து அவர்களுடைய தேவைகளுக்கு உதவி உடனிருந்து உதவி செய்து பராமரிக்கும் போது அது அந்த குடும்பத்தினுடைய மேன்மையை வளர்த்துகின்றது. நாம் உண்மையான அந்த பிறரன்பு பணியிலே ஈடுபடுகிறோம் என்ற சிந்தனையோடு செய்வோம். நம்முடைய கடமைகளை செய்கிறோம் என்ற உணர்விலே வாழ முயற்சிப்போம். இந்த தவக்காலத்தில், இந்த நாளில், இன்றைய தினம் உங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற முதியோர்களை சிறப்பு கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு ஒரு சிறந்த பரிவோடும் அன்போடும் பாச பார்வையோடும் பணிவிடை செய்யுங்கள். அது உங்களில் புதுப்பித்தலை உருவாக்கும். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.